மட்டுமே 9 சாப்டர் இருக்கு அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 7 சாப்டர் இருக்கு. நான் பிசிக்ஸும் பார்க்கணும், மேக்ஸும் பார்க்கணும், கெமிஸ்ட்ரியும் படிக்கணும், அது போக தமிழ் இங்கிலீஷ் இருக்கு. ஆனால் பயாலஜியில் மட்டும் இத்தனை சாப்டர் இருக்கு. நான் என்னதான் வந்து இந்த ஒரு சாப்டர் எடுத்து கம்ப்ளீட்டாக முடிக்கணும்னு நினைச்சாலும் எனக்கு இப்போ அதுக்கு டைம் இல்லை. ஸோ என்ன பண்ணோம், ஃபைனலி எனக்கு மார்க் தான் முக்கியம். எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? கண்டிப்பாக வந்து நம்ம என்ன படித்தோம் படிக்கல அப்படிங்கிறது யாரும் கேட்க போகிறதில்ல. ஃபைனலாக எனக்கு வரப்போகிற இந்த மிட்டம் எக்ஸாம்ல நான் எவ்வளோ மார்க் வாங்குறேன், குவாட்டியலிக்கும் எனக்கு இந்த மிட்டம் எக்ஸாமுக்கும் மார்க் இம்ப்ரூவ் ஆயிடுக்கா இல்லையா, இதுதான் வீட்லயும் கேட்க போறாங்க, நமக்குள்ளேயே அதான் ஓடிட்டு இருக்கு. நம்மளும் நினைச்சிட்டு இருக்கோம் போன எக்ஸாம் விட இந்த எக்ஸாம் ஏதோ கொஞ்சம் நம்ம வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் காட்டணும் அப்படின்னு. அதுக்கு என்ன பண்ணலாம், ஒன்றும் பண்ண வேணாம். இப்போ சொல்ல போகிற மினிமல் நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ், எக்ஸ்ட்ராவாக பண்ணணும்னு நினைக்காதீங்க. சொல்ல போகிற இந்த க்வெஸ்சன்ஸ் அட்லீஸ்ட் படிச்சுட்டு போயிடுங்க, ஓகேவா? ஸோ இந்த டீல் எல்லாருக்கும் ஓகேவா? எஸ் கைஸ், ஐ ஆம் டாக்டர் மிருதுலா, யார் பயாலஜி எஜுகேட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நான் சொல்ல போகிற க்வெஸ்சன்ஸ் எல்லாமே உங்களுக்கு புக்கின் சைட்லேருந்து கேட்கக்கூடிய க்வெஸ்சன் அண்ட் இதுக்கு முன்னாடி பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட க்வெஸ்டினும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நான் சொல்ல சொல்ல அதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சலாம். ஸோ டிஷ்யூ அண்ட் டிஷ்யூ சிஸ்டம் 11th ஸ்டாண்டர்ட் பாட்டியில் இருக்கக்கூடிய சாப்டர். சாப்டர் ரொம்ப பெருசு தான், பட் ஆனால் இதுலேருந்து கண்டிப்பாக வந்துட்டு புக்கின் சைடில் க்வெஸ்சன் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாம பப்ளிக்லயுமே எப்பயுமே க்வெஸ்சன் வந்துகிட்டே இருக்கு. சோ இத அப்படியே மார்க் பண்ணி வெச்சுக்கோங்க, ஓகேவா? சோ இந்த புலிஃபார்ம் செல்ஸ்லாம் நமக்கு 2 மார்க்ல கேக்கலாம் பா. அண்ட் மோனோகோட் அண்ட் டைகோட் ரூட்டோட டிஃபரன்ஸ் வந்து एक्चुअली ஒரு புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆல்ரெடி பப்ளிக்ல கேட்டிருந்த க்வெஸ்சனும் கூட. அண்ட் அதே மாதிரி இது போக 2-3 மார்க்ஸ்க்கு இது மாதிரி க்வெஸ்சன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இந்த சாப்டர் பொறுத்தவரை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டயக்ராம், இந்த டயக்ராம்ஸை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு போயிடுங்க, ஓகேவா? ஏதோ ஒரு டயக்ராம் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. அண்ட் அதே மாதிரி அடுத்தது அதுக்கடுத்து செகண்டரி க்ரோத்லேருந்து பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒரு ஒரு சாப்டருக்கும் ஒன்று ஃபோக்கஸ் பண்ணும். டிஷ்யூ டிசிஸ் சிஸ்டம்க்கு நீங்கள் டயக்ராம் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே செகண்டரி க்ரோத் வந்து டிவி, ஓகேவா? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்னென்னலாம் இருக்கோ அதில் ஒரு 4-5 நம்ம பார்த்துட்டு போய்க்கலாம், ஓகேவா? அதை வச்சு 2 மார்க்ஸ் இல்லை 5 மார்க்ஸுமே நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், போரஸ் அண்ட் நான் போரஸ் உட்டாக இருக்கட்டும், ஓகேவா? அதே மாதிரி டென்ட்ரோக்ரோனாலஜி அண்ட் டென்ட்ரோக்ளைமேட்டாலஜி இதனுடைய டிஃப்ரென்ஸ் நமக்கு கேட்கலாம். ஸோ ரைட் இடம் நீங்கள் 11th படிப்பீங்க, இதே திரும்ப 12th வரப்போகுது. அண்ட் அதே மாதிரி ஹார்ட்வுட் அண்ட் சாப்வுட். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கண்டிப்பாக இந்த சாப்டர்லேருந்து ஒன்றும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பேலன்ஸ் இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸும் நான் இங்கே போட்டிருக்கேன். அண்ட் அடுத்தது இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டீங்க மேம், ஆன்சர் நான் எங்கிருந்து எடுக்கிறது, எனக்கு தேடுறதுக்கும் டைமே இல்லை. எத்தனை பேர் உண்மையாக இல்லையா, 100% யாரெல்லாம் அதை ஒத்துக்கிறீங்க? ஸோ இப்போ எனக்கு இதுக்கான PDF வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே PDF கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்க இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சரோட PDF கொடுக்க போகிறேன். ஸோ வேணும்னா கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ யாரில் கேட்குறீங்களோ உடனே PDF. அடுத்தது சுவாலஜியை பொறுத்தவரைக்கும் லோகமோஷன் மூமெண்ட்டில், ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த சாப்டர்லேருந்து நமக்கு போன வருஷம் பப்ளிக்ல 5 மார்க் கேட்டிருந்தாங்க ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி, ஓகேவா? ஸோ அது புக் பேக் க்வெஸ்சன் தான், பட் அது போக நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ மசில் பார்ட்லேருந்து கேட்கலாம். அண்ட் அதே மாதிரி நியூரல் கண்ட்ரோல் அண்ட் குவாடினேஷனும், லைக் நமக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரெயின் லோப் இதெல்லாம் பப்ளிக்ல கேட்ட புக் இன்சைட் க்வெஸ்சன். அண்ட் அதே மாதிரி இதுலையுமே டயக்ராம்ஸும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுப்பா. ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அண்ட் ஈவன் சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு நியூரோனோட டயக்ராம் கூட நமக்கு கேட்கலாம், ஓகேவா? ஸோ அடுத்தது 11th டைப்பை கொடுத்துருக்க ஒரு 4 சாப்டர் முதல்ல அதை படித்து முடிக்கலாம், அப்புறம் நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடலாம். ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே 1 க்வெஸ்சன்ஸ், 4 சாப்டர் கொடுத்துருக்கேன் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, மொத்தம் 9 சாப்டர். இதை அட்லீஸ்ட் முடிச்சோம்னாலே 50% சிலபஸே முடிஞ்சிடும். அடுத்தது 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இக்கோ சிஸ்டம் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் எல்லாம் இருந்த ஏதோ ஒரு 5 மார்க் இந்த தடவை கேட்க போகிறாங்க. ஸோ அது புக்கின் சைட்லேருந்து கேட்கலாமா, சான்ஸ் இருக்குது. பட் பாட்னியில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஃபுல் அண்ட் ஃபுல் புக் பேக், ஓகேவா? ஸோ புக் பேக்கை கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது போக நான் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய க்வெஸ்சன், ஸோ ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்துக்கலாம், ஓகே? இதெல்லாம் பப்ளிக்கில் ஆல்ரெடி கேட்ட க்வெஸ்சன்ப்பா. அண்ட் அதே மாதிரி என்விரான்மெண்டல் இஷ்யூஸை பொறுத்தவரை நீங்கள் ஆக்சுவலி வந்துட்டு ஒரு சில க்வெஸ்சன்ஸ்க்கு ஓனாகவே ஆன்சர் எழுதலாம். அண்ட் பயோ மானிட்டரிங் அந்த க்ரீன் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து கேட்ட ஒரு கம்பல்சரி க்வெஸ்சன். ஸோ இது இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கும்போது நம்ம அந்த க்ரீன் கலர் டபாலாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு போயிருக்கணும். ஸோ நான் க்வெஸ்சனை கொடுத்துட்டேன், ஆன்சரை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம், ஓகே? ஸோ அதே மாதிரி ஜுவாலஜியில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோ டெக்னாலஜி லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி இதுலேருந்து தான் நமக்கு வந்துட்டு புக்கின் சைட்ல இருந்து கம்பல்சரி 3 மார்க் கேட்டாங்க. ஸோ அது என்னன்னு கேட்டீங்கன்னா RT-PCR. ஸோ நீங்கள் வந்து PCR படிக்கும்போது அதோடு சேர்த்து RT-PCR படிச்சுக்கோங்க, அதுலேருந்து தான் அந்த 3 மார்க் கேட்டிருந்தாங்க. 5 மார்க்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் புக்கின் சைடில், ஓகேவா? ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறேன், புக்கின் சைட் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகே? ஸோ அடுத்தது அதே மாதிரி ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷனில் மோஸ்ட்லி புக் பேக்லேருந்து தான் கேட்க அதிக சான்ஸ் இருக்குது. பட் 5 மார்க் க்வெஸ்சன் நமக்கு இதில் கேட்கலாம், அவ்வளோதான். இதில் இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸை மட்டும் பார்த்துட்டு போங்க. நீங்கள் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் இது அதை விட ரொம்ப முக்கியம் இந்த சாப்டர். ஸோ டெஃபினட்டாக 5 மார்க் ஒன்று வரும்,
கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ சொன்ன மாதிரி பிடிஎஃப் வேணும் எனக்கு ஆன்சர்ஸோட. சரி, நம்ம என்ன தான் வந்து புக் பேக்கை கரைச்சி குடிச்சிட்டு போனாலும் எங்கேயோ இடத்துல நமக்கு செக்மேட் வைக்கிற மாதிரி இந்த புக்கின் சைட் வந்துடும். அதுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்க வேணாம். இந்த தடவை மிட்டமில் நான் குவார்ட்டர்லியில் வாங்கினதை விட சூப்பராக மார்க் வாங்கணும் நான் டார்கெட் வச்சிருக்கேன். அந்த டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த பிடிஎஃப் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ பிடிஎஃப் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வேறு ஏதாவது க்வெஸ்சன் புரியாமல் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அடுத்தடுத்து வரப்போகுது.